ராஜயோகம். வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் உட்பட மேதகு ஆளுநர் அவர்களால் ஆன்மீக செம்மல் என்ற விருதுகளும் பாராட்டுகளும் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி எஸ்ஆர்ஜே ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். வணக்கம் நேர்களே, இது உங்கள் அபிமான கேப்டன் டிவி வழங்கும் ராஜயோகம் நிகழ்ச்சி. அன்பு நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, லண்டன் உள்ளிட்ட பல நாடுகளுக்கு நேரில் சென்று தனது அற்புதமான ஆன்மீக சொற்பொழிவுகளின் வாயிலாக ஜோதிடத்தை உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி தெளிவுபடுத்திய சர்வமத ஜோதிட மகரிஷி எஸ்ஆர்ஜே ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்களை நேரில் சந்திப்போமா? வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. சார், அந்த காலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா படித்தவர்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவாக தான் இருந்தது இல்லைங்களா? ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே படிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு கடமையாக வச்சுருக்காங்க. இதற்கு ஜோதிட ரீதியான காரணங்கள் ஏதாவது இருக்கா? சாஸ்திர ரீதியாக சாஸ்தாங்கமான காரியம் நிச்சயமாக இருந்துக்கிட்டு இருக்குது. காரணமாக எப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் நினைக்கிறாங்க அந்த காலத்தில் வந்து படிப்பறிவுங்கிறது கம்மியாக இருந்துகிட்டு இருந்தது, யாரும் அதிகமாக படிக்கலை. இந்த காலத்தில் எல்லோரும் முயற்சி எடுத்துக்கங்காட்டி எல்லோருமே விவரமாக இருக்கிறதுனால படிப்பு அப்படிங்கிற கல்வி மேன்மையாக வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லோருமே வந்து அறிவுபூர்வமாக பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் சாஸ்திர ரீதியாக 5000 வருஷங்களுக்கு முன்பாகவே வந்து பார்த்திங்கன்னா, கடந்த காலங்களில், அதாவது கடந்த என்னுடைய 30 வருட ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சியில் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி அதாவது ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஜாதகங்களை கணிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இந்த புதன், சூரியன், சுக்கரன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்கம் பக்கம் கட்டங்கள், அதாவது அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த 20 வருஷமாக இருக்கக்கூடிய ஜாதகங்கள், அதாவது கணிக்கிற ஜாதகத்தில் இந்த 20-25 வருஷமாக ஒவ்வொரு ஜாதகத்தையும் கணிக்கும் பொழுது இந்த புதனும் சூரியனும் சேர்ந்தே தான் இருந்துக்கிட்டு இருக்குது நிறையா ஜாதகத்தில். அப்போது இந்த புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறது எதுக்காக சொல்கிற வரோம் அப்படின்னா, கல்விக்கும் வித்தைக்கும் அதிபதி புதன் பகவான். அதே மாதிரி சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கற்ற கல்விக்கும் கற்ற வித்தைகளுக்கும் தகுந்த உத்தியோகமும் உத்தியோக உயர்வும் அதே மாதிரி சமுதாயத்தில் கௌரவம் அளிக்கக்கூடிய அதிகார கிரகமாக அரசு கிரகமாக விளங்கக்கூடிய அமைப்பு சூரிய பகவானுக்கு இருந்துகிட்டு இருக்குது. அப்போது இந்த புதனும் சூரியனும் சேர்ந்து ஒரே கட்டத்தில் இருக்கிற மாதிரியான ஜாதகம் தான் இன்றைக்கி பெரும்பாலும் நிறையா ஜாதகத்தில் இருந்துகிட்டு இருக்குது. பொதுவாகவே சாஸ்திர ரீதியாக புதனும் சூரியனும் சேர்ந்துருந்ததுன்னா புதாத்திய யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. இந்த புதாத்திய யோகம் இருந்ததுன்னா, இந்த புதாத்திய யோகம் என்ன பண்ணோம்னா, கண்டிப்பாக அந்த குழந்தையை வந்து 1 டிகிரி அப்படிங்கிறத விட மறு டிகிரி, அதாவது மேற்படிப்பு பட்டம் அப்படிங்கிறத விட பட்டத்துக்கு மேலே பட்டம் வாங்கக்கூடிய அமைப்பு அந்த குடும்பத்துக்கு கொடுத்துரும். சாதாரண குடும்பமாக இருந்தாலும் சரி, ஏழ்மையான நிலைமையில் இருந்தாலும் சரி, அந்த குடும்பம் மேன்மையான அளவுக்கு இந்த கல்வியில் மட்டும், நான் சொல்கிறது தன வசதி கிடையாதுங்க, கல்வியில் ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் நிறையா ஜாதகம் இருந்துகிட்டு இருக்குது. அப்போது அந்த காலத்தில் வந்து வித்யாகாரனாக விளங்கக்கூடிய புதன் பகவானும் சூரிய பகவானும் தனித்தனியே இருந்துகிட்டு இருந்தது நிறையா ஜாதகத்தில், 1/2 தான் சேர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த காலத்தில் வந்து பாருங்களேன், கிராமப்புறத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் கேட்டோம்னு வைங்களேன், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நபருடைய வீட்டுக்கு போகணும் அப்படின்னு கேட்டால், அதாவது அதிகமாக படித்து அந்த ஊர்லேயே ஒருத்தர் தான் 10ஆம் வகுப்பு படிச்சிருப்பாருங்க, அல்லது 12ஆம் வகுப்பு படிச்சிருப்பார், அல்லது டிகிரி படிச்சிருப்பார், அவரை பெரிய படிப்பு படித்த மாதிரி சொல்லி அவர் வீட்டுக்கு பக்கத்து தெருவு அல்லது அவர் வீட்டுக்கு பக்கத்து வீடு அப்படின்னு ஒரு அடையாளம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அடையாளம் சொல்லக்கூடிய அமைப்பில் தான் கல்வி இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் இந்த காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எல்லா வீட்லேயும் எல்லோருமே, அதாவது சாதாரண நிலைமையில் உள்ள குடும்பம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி படிக்கக்கூடிய அமைப்பில் தான் இருந்துகிட்டு இருக்குது. அப்போது சாஸ்திர ரீதியாக கண்டிப்பாக இந்த புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஜாதகர் டிகிரி அப்படிங்கிற மேற்படிப்பு படிச்சிருவார் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. அப்போ அந்த மாதிரியான அமைப்பு இப்போ வரக்கூடிய ஜாதகத்தில், இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நிறையா ஜாதகங்களுக்கு 100 ஜாதகம் இந்த மாதிரி
புதனும் சூரியனும் சேர்ந்து புதாத்திய யோகத்தோடு தான் இருந்துகிட்டு இருக்குது. அதனால தான் அந்த காலத்தில் புதாத்திய யோகம் இல்லாமல் இருந்ததுனால கல்வி அப்படிங்கிறது கேள்வியாக இருந்துகிட்டு இருந்தது. இப்போ வந்து புதாத்திய யோகம் அதிகமாக இருக்கிறதுனால கேள்விகளுக்கு அப்பாற்பட்டு கல்வி அப்படிங்கிற நிலையில் எல்லோருமே மேன்மை அடைஞ்சிருக்கிறோம். ஆனால் படித்த படிப்புக்கு உண்டான கற்ற கல்விக்கு உண்டான உத்தியோகம் கிடைக்குமா அப்படிங்கிறது ஜாதகத்தில் வெவ்வேறு விஷயங்களை கவனிக்க வேண்டியது இருந்துகிட்டு இருக்குது. பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய வாழ்நாளில் 30 வயசுக்கு மேலே 50 வயசுக்குள்ளே, அதாவது அந்த குறிப்பிட்ட 20 வருஷத்துக்குள்ளே சேர்த்த வேண்டிய செல்வத்துக்கு தொடர்ந்து 30 வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்நாளில் 27 வருஷம், 28 வருஷம் அல்லது 30 வயசு வரைக்குமே வந்து இன்றைக்கி கல்வி அப்படிங்கிறதுக்காக செலவிட வேண்டியதாக இருந்துகிட்டு இருக்குது. அப்போது 20 வருஷமாக சம்பாதிக்க வேண்டிய அந்த செல்வத்துக்கு தொடர்ந்து 30 வருஷம் படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதையும் சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய அனுபவத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது கல்வி கற்றவர் மாமனிதர் பெரிய மனுஷர் அப்படிங்கிறது எல்லோரும் ஏற்றுக்கக்கூடிய உண்மையான விஷயமா இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் கையெழுத்தே போட தெரியாத ஒரு மனுஷாலிடம் வந்து பல டிகிரி படித்த ஒருவர் வேலை செய்யக்கூடிய பல பேர் வந்து வேலை செய்யக்கூடிய உத்தியோகம் செய்யக்கூடிய அமைப்பும் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். கல்வி இருந்தால் மட்டுமே மேன்மை அடைஞ்சிட முடியும், கல்வி இருந்தால் மட்டுமே உத்தியோகம் கிடைக்கும், படிப்பு மட்டும் இருந்தால் போதும் எல்லாமே சாதிச்சிடலான்னு நம்ம சின்ன குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்குறோம். இதுவெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனால் படிக்காமல் அந்த குழந்தை விட்டுருச்சு அப்படிங்கிறக்காக நம்ம வந்து அந்த குழந்தையை வந்து வேறு விதமாகவோ துன்புறுத்தவோ கூடாது அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை தான் இந்த நேரத்தில் நான் பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நல்லா கவனிச்சு பாருங்கள், கையெழுத்து போட தெரியாத எத்தனையோ மனுஷர்கள் முன்னாடி வந்து பல டிகிரி வாங்கின எத்தனையோ பேர், அதாவது அவங்களுடைய பேர் வந்து ரெண்டே எழுத்து தான் இருக்கும், ஆனால் டிகிரி வந்து 5-6 எழுத்து இருந்துகிட்டு இருக்கும். அப்படி டிகிரி வாங்கினவங்க கையெழுத்து போட தெரியாத நபர்கள் முன்னாடி வாழக்கூடிய உத்தியோகம் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் நமக்கு சாதுவாக சொல்லி வச்சிருக்குது அப்படிங்கிற விஷயத்தை ஏதுவான நேரத்தில் இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். பலருக்கும் மிகவும் பயனுள்ள தகவல் பகிர்ந்துட்டீங்க சார், மிக்க நன்றி. குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பண்டிக சாஸ்திரம், பஞ்சபூத சாஸ்திரம், பரிகார சாஸ்திரம், அதிர்ஷ்ட ரத்தின சாஸ்திரம் மற்றும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திர விதிகளின்படி திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற அணுகுங்கள். சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் PhD அவர்கள். என்ன நேர்களே, இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சி கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே யோகம் கொடுக்கக்கூடிய அளவுல இருந்திருக்கும் நாங்க நம்புறோம். இந்த நிகழ்ச்சியை மீண்டும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க டிவி ஸ்கிரீன்ல ஸ்க்ரோல் ஆகிற வெப்சைட் அல்லது யூடியூப் ஐடியா டைப் பண்ணுங்க, ராஜயோகமா பார்த்து மகிழுங்க. திருமண பொருத்தம், கைரேகை, ஜாதகம் பார்த்து உங்களுடைய எதிர்காலத்தையும் உங்களுடைய அதிர்ஷ்டத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா உங்க டிவி ஸ்கிரீன்ல ஸ்க்ரோல் ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க, சாரை நேர்ல வந்து பாருங்க, அதிர்ஷ்டத்தை அள்ளிக்கோங்க. என்னால் நேரில் வர முடியாதுங்க, நான் வெளியூரில் இருக்கேன் இல்லை வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்னு கவலைப்படுறீங்களா? கவலையே வேண்டாங்க, நம்பருக்கு கால் பண்ணுங்கள், சர்க்கிட்ட அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், சர்க்கிட்ட ஃபோன்லேயே உங்களுடைய கேள்விகளை கேட்டு தெளிவு பெற்றுக்கோங்க. மீண்டும் அடுத்த ராஜயோகம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ராஜயோகம்.